நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் பார்க்க போகிறோம். நம்ம சரவணன் ஐயாட்ட ரவி கேட்குறாரு, ஐயா புறத்தில் தான் பிரச்சனை இருக்குது, ஆனால் அதோட பாதிப்பு என்னவோ அகத்தில் தான் ஏற்படுது. புறத்தில் வந்து அறிவை பயன்படுத்தி செயல் செஞ்சுக்கணும், அகத்தில் ஏற்படுற பாதிப்புக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சால் கூட சில சமயத்தில் என்னால் விட முடியாமல் தவிக்கிறேன். நான் அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்கிறது நல்லா புரியுது, ஆனால் எத்தனை தான் விளக்கங்களையும் புத்தகங்களையும் படித்தாலும் சில நேரத்தில் என்னோடய இந்த நான் தன்மை வந்து ஆட்சி செலுத்தி பிரச்சனையை தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. எதனாச்சும் செஞ்சே பழகின இந்த மனசுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாது, செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத ஏற்றுக்க மறுக்குது. அகத்தில் இந்த நான் தன்மையின் ஆதிக்கம் தான் பிரச்சனைக்கு மூல காரணம்னு நல்லா தெரியுது. இந்த நான் தன்மையின் ஆதிக்கிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது? இந்த நான்கிறத பற்றி மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் பரவாயில்ல சரவணன் ஐயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட பிரச்சனையோட ஆணி வேறே இந்த நான் தன்மையில் மட்டும்தான் இருக்குது. இந்த நான் தன்மையை தன்னோட இயலாமை அல்லது தகுதியை உணர்ந்துக்கிட்டு தான் பிடிச்சிட்ருக்கிற பிரச்சனையோட பிடியிலேருந்து விடுபடணும். பிரச்சனையை தீர்ப்பதுலேயும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அதை கொண்டு வரணுங்கிற பொறுப்புலேருந்தும் அது ஒரு பொறுப்பில்லாத தன்மைக்கு வந்துடுறப்ப தான் இந்த பிரச்சனை தானாகவே ஓடி மறையுது. பிரச்சனையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நான் தான் பிரச்சனையோட ஆணி வேறுங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக புரியுது. உண்மையில் இங்கே பிரச்சனை கூட பிரச்சனை கிடையாது, பிரச்சனை உடையவனாகிய இந்த நான் பிரச்சனையிலிருந்து விடுபட எடுக்கிற முயற்சி தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நான் தன்மையால் பிரச்சனையை வந்து ஒரு நாளும் வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற தன்னோட இயலாமையை உணர்ந்துக்கிட்டு அகத்தில் வந்து ஒரு நிர்கதியாக நிராயுத பணியாக இந்த நான் வந்து செயல் இல்லாமல் போயிடணும். அகத்தில் வந்து செய்கிறதுக்கு முடியாது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த கட்டமாக வெளிப்புறத்தில் செய்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத அறிவை பயன்படுத்தி நம்ம செயலில் ஈடுபடுறோம். இங்கே இந்த நான் தன்மையை தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிக்கொள்கிறது தான் பிரதானமாக முக்கியமானதாக இருக்குது. அப்படி புரிஞ்சிக்கிட்டதோட விளைவாக வெளிப்புறத்தில் செயல்படுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத கவனிக்கிறது கூட தானாகவே அமைஞ்சு போயிடுது. இந்த அகத்தில் வந்து நான்கிற தன்மையோட ஆதிக்கப்படியிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு மூலமாக சொல்லலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நல்ல வெயில் நேரத்தில் ஒரு மைதானத்தில் நிற்கிறத வச்சுக்குவோம். அந்த இடத்துல வந்து நம்மளும் இருப்போம், நம்மளோட நிழலும் கூட நம்மளை தொடர்ந்து இருக்கும். இப்போ நம்ம நகர்ந்தோம்னா நம்மளை பின்னாடி தொடர்ந்து நம்மளோட நிழலும் கூட அப்படியே நகரும். நம்ம எங்கே போனாலும் நம்மளோட நிழலும் கூட நம்மளை அப்படியே பின்தொடர்ந்துக்கிட்டே வரும். இங்கே வந்து நம்மளையும் நம்ம நிழலையும் பிரிக்கவே முடியாது. நாம் வந்து நம்ம இதில் நாம் யார், நம்மளோட நிழல் யார், இது ரெண்டில் எது நிஜம் எது நிழல் அப்படிங்கிறத நம்மளால் நல்லா புரிச்சு புரிஞ்சிக்க முடியும் தானே. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா? இங்கே வந்து நம்மளால் நிஜத்தையும் நிழலையும் ரொம்ப ஈஸியாக பிரித்து புரிஞ்சிக்க முடியுது. நிஜத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த நிழல் அசையுமே தவிர ஒரு நாளும் இந்த நிழலோட அசைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த நிஜம் வந்து அசையாது. இதுவும் கூட நமக்கு நல்லா தெரியும். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த நான் தன்மையை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மைதானத்தில் எப்படி நம்ம நல்லா வெயில் நேரத்தில் நிற்கிறப்ப நம்மளை தொடர்ந்து நம்ம நிழல் வந்துக்கிட்டு இருக்கு, இதில் வந்து நம்ம நகர்ந்தானா நம்மளை பின்னாடி தொடர்ந்து நிழலும் நகருது, இதில் எப்படி நம்ம நிஜத்தையும் நிழலையும் ரொம்ப எளிமையாக பிரித்து புரிஞ்சிக்க முடியுது. நிஜத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நிழல் அசையதே தவிர நிழலோட அசைவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளும் நிஜம் அசையாது அப்படிங்கிற நம்ம நல்லா பிரித்து உணர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த உதாரணத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிஜங்கிறது தான் நம்ம சந்திக்கிற யதார்த்தத்தையும் இந்த நிழலுங்கிறது வந்து இந்த அகத்தில் தோன்ற நான் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கண்ணால் வந்து ஒரு மரத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரமும்
இந்த மரத்தை பார்க்குற நானும் சேர்ந்தே தான் ஒரு எண்ணமாக நம்ம உணர்கிறோம். இதே அடிப்படையில் தான் ஒரு சத்தத்தையோ இல்லை வாசனையோ இல்லை உடல் உணர்வையோ இல்லை சுவையையோ அப்படின்னு எதை உணர்ந்தாலும் கூட இந்த சத்தத்தோடு கேட்குற நான் கேட்பவனாகவும் வாசனையோடு சேர்ந்த நான் நுகர்பவனாகவும் சுவையோடு சேர்ந்ததை நான் சுவைப்பவனாகவும் உடல் உணர்வோடு கூடியதை நான் உணர்பவனாகவும் இந்த நான் தன்மை வந்து எதையும் சேர்த்தே தான் நம்ம எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அஞ்சு புலன் வழியாக நம்ம உணர்கிறத இந்த மனசு மூலமாக இந்த நான் தன்மையை நம்ம உணர்கிறோம். இதில் வந்து இந்த புலன் எல்லாம் நிஜமாக இருக்குது, ஆனால் இந்த மனசில் தோன்ற அந்த நான் தன்மை இருக்குது பாருங்கள், அந்த நான் தன்மையை நம்ம உணர்றது வந்து ஒரு நிழல் அம்சமாக தான் அந்த இடத்துல இருக்குது. நமக்கு நல்லா தெரியுது நிஜத்தோட பிரதிபலிப்பு தான் நிழல்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இந்த யதார்த்த உலகம்தான் நமக்கு நிஜமாக இருக்குது. இதனால் இந்த அகத்தில் ஏற்படுற பாதிப்பு தான் இந்த நிழலாக இருக்குது. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளோட நிழல் வந்து புல் தரையில் கூட விழலாம் இல்லை சாக்கடையில் கூட விழலாம், ஆனால் அதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு எதுவும் நம்மளுக்கு சுத்தமாக கிடையாது. இப்போ ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறப்ப மகிழ்ச்சியும் ஏற்படலாம் இல்லாட்டி துன்பம் கூட ஏற்படலாம். இதை வந்து நம்ம வெறும் நிழல்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், நிழலை நிர்வகிக்கிறதுக்கு நம்ம ஒருபோதும் நம்ம முயலக்கூடாது முயலவும் மாட்டோம். நமக்கு வேலை வந்து புறத்தில் அதாவது நிஜத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம நல்லா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதையே நம்ம பகவத்கீதையை இன்னொரு உதாரணத்து மூலம் கூட சொல்லுவார். நம்ம இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ரோட்டில் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பஸ்ஸை பார்ப்பமே அப்படிங்கிற நானும் சேர்ந்தே தான் மனசில் வந்து ஒரு எண்ணமாக தோணுது. வெளி உலகத்தில் வந்து பஸ்ஸு வேறு பஸ்ஸை பார்க்குற இந்த நம்ம வந்து இந்த அந்த நான் தன்மை வேறு அப்படின்னு வேறுபடுத்தி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ ரோட்டில் வர பஸ்ஸையும் பஸ்ஸை பார்ப்போம்னாங்க நம்மையும் பிரித்து பார்த்தா தான் நம்மளால் பஸ்ஸுலேருந்தே நம்மளை காப்பாற்றிக்க முடியும். இது முழுக்க முழுக்க நிஜ அம்சமாக இருக்குது. இப்போ இதேமாரி அகத்தில் வந்து ஒரு பயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இந்த பயம் இந்த பயப்படுறவனாக இந்த நான் தன்மை ரெண்டும் சேர்ந்தே தான் மனசில் வந்து ஒரு எண்ணமாக தோணுது. இப்போ புறத்தில் வந்து நம்ம பஸ்ஸையும் நம்மையும் நல்லா சரியாக பிரித்து பார்த்தது மாதிரி இப்படி அகத்தில் ஏற்படுற பயத்தையும் பயப்படுறவனாக இந்த நான் தன்மையும் பிரித்து பார்க்கணுமா? அகத்தில் வந்து பயம் பயப்படுறவன் அப்படின்னு ரெண்டு பகுதியாக தனித்து தெரிஞ்சால் கூட அதை வந்து ஒரே எண்ணமாக தான் நம்ம உணர்கிறோம். இப்போ புறத்தில் வந்து பொருளையும் நம்மையும் பிரித்து பார்க்குற மாதிரி அகத்தில் போய் இந்த பயம் பயப்படுறவன் அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்க்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமாக ஆகி போயிடுது. இப்போ வந்து பயப்படுறவனாகிய நான் வந்து பயத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மனசே ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு போயிடுது. பயம் ஒரு பகுதியாகவும் பயப்படுறவன் இன்னொரு பகுதியாகவும் பிரிஞ்சுக்கிட்டு ஒரே மனசே ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று வந்து மற்றொன்று எழுத்து போராடிக்கிட்டே இருக்குது. ஒரே மனசோட ரெண்டு பகுதியில் ஏற்படுற இந்த முரண்பாடு தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே மூல காரணமாக அமைஞ்சு போயிடுது. சாதாரணமாக இந்த நிகழில் வந்து தானாக ஏற்படுற பயம் வந்து தானாகவே மறைஞ்சு போயிடுது. அது தானாக தோணி தானாக மறைகிற ஒரு நிகழ்வு தான். இங்கே வந்து இந்த பயப்படுவன் அப்படின்னு இருக்கிற அந்த நான் தன்மை வந்து தன்னை வந்து ஒரு நிழல்னு சொல்லி முதல்ல புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்க முடியும். அதனால் தன்னோட கட்டுப்பாட்டில் வந்து இந்த பயம் இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த பயப்படுறவனாக இருக்கிற அந்த நான் தன்மை புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சிக்கிட்ட பயப்படுறவனாக நான் தன்மை வந்து தன்னோட இயலாமையை ஒப்புக்கிட்டு இந்த பயத்தை நிர்வாகம் செய்கிற பொறுப்புலேருந்து டோட்டலாக அப்படியே விடுபட்டு போய் ஓடி போயிடுறான். இப்படி அகத்தில் ஏற்பட்ட பயத்தை வந்து நம்ம வேறு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அகத்தில் ஏற்படுற பயம் தானாக ஏற்பட்டு தானாக ஓடி போடுறது தான். ஆனால் இந்த அகத்தில் ஏற்படுற பயத்தை புற சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு ஒரு பயப்படுறவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அந்த பயப்படுறவனாக நான் வந்து தன்னோட அறிவை பயன்படுத்தி நல்லா சிறப்பாக செயலாக கூட அது செஞ்சுக்கலாம். அதனால் அகத்தில் ஏற்படுற பயம் வந்து டோட்டலாக வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அது தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா அது பாட்டுக்கு ஓடி போயிடும். இப்போ நம்மளோட நான் தன்மைக்கு வந்து புறத்தில் மட்டும்தான் வேலை,
அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். புறத்தில் தான் வந்து நான் வேற, நான் சந்திக்கிற பொருள் வேறையா, நம்ம இங்கே நம்ம நல்லா தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பொருளுங்கிறது தான் நிஜ வடிவமாக இருக்குது, நிஜ அம்சமாக இருக்குது. ஆனால் இந்த உணர்ற இந்த நான் தன்மை வந்து ஒரு நிழல் அம்சம், நிழல் வடிவமாக தான் இருக்குது. இப்போ அகத்தை பொறுத்த அளவில் வந்து உங்களுக்கு எல்லாமே நிழல் வடிவம் தான் அங்கே, புரியுதுங்களா? அங்கே வந்து நிழல் வடிவம், நிஜ வடிவம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதி கிடையவே கிடையாது. அங்கே ஒரே ஒரு நிழல் வடிவம் மட்டும்தான் இருக்குது. பார்வைக்கு ரெண்டாக வேணால் தெரியலாம், ஆனால் இந்த பயம் பயப்பனம் ரெண்டுமே இந்த நிழல் வடிவத்தோட ரெண்டு பகுதி தான் அது. அகத்தில் வந்து நிஜங்கிறதே சுத்தமாக கிடையாது. அதனால் புறத்தில் வந்து நம்மளுக்கு பகுத்தறிவு ரொம்ப ரொம்ப அவசியம், தேவையாக இருக்குது. அப்போ தான் நம்ம செயல்பட முடியும். ஆனால் அகத்தில் வந்து இதை பகுத்தறிவு, அதாவது பிரித்து பார்த்து புரிஞ்சுக்க பாருங்கள், அதை தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். இப்போ அகத்தில் வந்து பகுத்தறிவுக்கு சுத்தமாக வேலையாக கிடையாது. ஆனால் புறத்தில் வந்து இந்த பிரித்து பார்க்குற பகுத்தறிவு நமக்கு கட்டாயம் அவசியம் தேவை. அப்போ தான் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள